வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கடலில் இழுத்துச் செல்லப்பட்ட ஐஐடி மாணவர்களை காப்பாற்ற சென்ற இரண்டு லைஃப் கார்ட் கடலில் தத்தளிப்பு. நான்கு நபர்களையும் துரிதமாக மீட்க புதுச்சேரி தீயணைப்பு துறையினர். புதுச்சேரியில் அரசு அனுமதியின்றி பேனர் வைத்ததில் எதிரொலி. அஜித் விஜய் ரசிகர்கள் 10 பேர் மீது போலீசார் வழக்கு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் கடலில் இழுத்துச் செல்லப்பட்ட ஐஐடி மாணவர்களை காப்பாற்ற சென்ற இரண்டு லைஃப் கார்டு உள்ளிட்ட நான்கு நபர்களையும் துரிதமாக உயிருடன் மீட்டனர் புதுச்சேரி தீயணைப்பு துறையினர். உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஐஐடி மாணவர்கள் 12 பேர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளனர். இவர்கள் காந்தி சிலை பின்புறம் உள்ள கடற்கரை பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த பொழுது ஆழமான பகுதிக்கு சென்ற ஹர்ஷித் சிங், ஆர்யாரே ஆகிய இருவர் கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டனர். உடனடியாக பாதுகாப்பில் இருந்த லைஃப் கார்டு அவர்களை மீட்க கடலுக்குள் சென்றனர். ஆனால் அவர்களும் மீட்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்தனர். இதனைக் கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவல் அறிந்து உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து நான்கு நபர்களையும் துரிதமாக மீட்டெடுத்தனர். அதிகப்படியான கடல் நீரை குடித்து மயங்கிய நிலையில் இருந்த இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பெரியகடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி காந்தி சிலை, தலைமை செயலகம், டால்பின் பூங்கா, பழைய துறைமுக பாலம் ஆகிய பகுதிகளில் கடலில் இறங்கி குளிக்க வேண்டாம், ஆழம் அதிகமாக உள்ளது என எச்சரிக்கை பலகைகள் வைக்கப்பட்டும் சுற்றுலாப் பயணிகள் உயிரை மதிக்காமல் மகிழ்ச்சியில் ஆபத்தில் சிக்கிக் கொள்வது தொடர்ந்து கதையாகி வருகிறது. புதுச்சேரியில் 12 ஆண்டுகளில் கடலில் மூழ்கி இதுவரை 186 நபர்கள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் பெறும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தகவல் பெறப்பட்டுள்ளது என்பது எச்சரிக்கையுரிய தகவலாக கருதப்படுகிறது. புதுச்சேரியில் அனுமதியின்றி பேனர் வைத்துள்ளதாக அஜித் விஜய் ரசிகர்கள் 10 பேர் மீது ஒதிய சாலை முத்தியால்பேட்டை காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் திறந்தவெளி விளம்பரங்கள் வைக்க தடை அமலில் உள்ளது. ஆனால் அதையை மீறி அஜித் மற்றும் விஜய் ரசிகர்கள் துணிவு வாரிசு படங்களை வரவேற்று நகரின் முக்கிய சாலைகளில் பேனர் கட்அவுட்டுகள் விதவிதமாக வைத்துள்ளனர். சாலையில் செல்லும் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் விதமாக பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்அவுட்டுகளால் விபத்துகள் ஏற்படும் அபாயமும் நிலவி வருகிறது. இந்த கட்அவுட் பேனர்களை அகற்றிட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசியல் கட்சியினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் அனுமதியின்றி பேனர் வைத்ததாக விஜய் அஜித் ரசிகர்கள் 10 பேர் மீது ஒதியஞ்சாலை முத்தியால்பேட்டை காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கஞ்சாவை முற்றிலுமாக ஒடுக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. திருபுவனை காவல் நிலையத்திற்குட்பட்ட போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுமக்களாகிய நீங்கள் தங்கள் பகுதியில் நடைபெறும் குற்ற சம்பவங்களை எந்தவித தயக்கமும் இன்றி 24 மணி நேரமும் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என்றும், இதனால் உடனடியாக குற்றங்கள் தடுக்கப்படும் என்றும், காவல் நிலைய தொலைபேசி நம்பரை தொடர்பு கொண்டு தங்களுடைய பகுதியில் நடைபெறும் குற்றங்களை உடனுக்குடன் தெரியப்படுத்த வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தனர். மேலும் தற்பொழுது கஞ்சா பழக்கம் அதிகம் அளவில் இருப்பதால் தங்கள் பகுதியில் கஞ்சா பயன்படுத்துவோர் இருப்பது தெரிந்தால் உடனடியாக தகவல் தெரிவித்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், தகவல் தெரிவிப்பவர்களின் பெயர்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் தெரிவித்தனர். மேலும் கஞ்சா புகைத்து அடிமையானவர்களை தங்களுக்கு தெரியப்படுத்தினால் அவர்களை மருத்துவர்கள் மூலமாக குணமாக்க போலீசார் தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். மேலும் பொதுமக்கள் தங்கள் செலவில் தெருக்களில் சிசிடிவி கேமரா பொருத்தி குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவும் போலீசாருக்கு உதவி செய்திட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். இனிவரும் காலங்களில் அந்தந்த ஊரில் போலீசார் பொதுமக்கள் கூட்டம் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும், இதனால் குற்ற செயலில் ஈடுபடுபவர்கள் தடுக்கப்படுவார்கள் என்றும், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் பொதுமக்கள் மத்தியில் பேசினார்கள். இதில் திருபுவனை இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார், சப் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர், ஏடு ஜானகிராமன், ரமேஷ் மற்றும் போலீசார் உட்பட பொதுமக்கள், கடை வியாபாரிகள், வாகன உரிமையாளர்கள், சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் சார்பில் மாதந்தோறும் எவ்வித உதவித்தொகையும் பெறாத வறுமையில் வாடும் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று அதை அமல்படுத்திய முதல்வர் ரங்கசாமிக்கும் அதற்கு அனுமதி அளித்த துணைநிலை ஆளுநருக்கும் புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் மாதம் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்கப்படும் என பொய் கூறி வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த விடியா திமுகவின் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த திட்டத்தை துவக்க இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் வாக்களித்த மக்களுக்கு துரோகத்தை இழைத்து வருகிறார் என்றும், ஆனால் புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் ரங்கசாமி தங்களது தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்படாமலேயே குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை இந்தியாவில் முதன்முதலில் துவக்கியுள்ளார் என்றும் பெருமிதம் கூறினார்.
அரசின் சார்பில் மாதந்தோறும் எவ்வித உதவித் தொகையும் பெறாத வறுமையில் வாடி வரும் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கிட வேண்டும் என்ற அதிமுகவின் கோரிக்கையை ஏற்று அதை அமல்படுத்திய முதலமைச்சர் ரங்கசாமி, அதற்கு அனுமதி அளித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் புதுச்சேரி அதிமுக சார்பில் நன்றி கலந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். மேலும் மக்களுக்கு தேவையான இலவச அரிசி, இலவச வேட்டி புடவை, இலவச பொருட்கள் மற்றும் பல்வேறு உதவிப் பொருட்களுக்கு பதிலாக பணம் வழங்குவதை மக்கள் விரும்புவதாக துணைநிலை ஆளுநர் கூறியிருப்பது தவறான கருத்து என்றும், பெரும்பாலான மக்கள் நேரடி பண பரிமாற்றத்திற்காக பதிலாக அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களாக பெறுவதையே விரும்புவதாகவும், ரேஷன் கடைகள் மூலமாக இலவச அரிசி, இலவச கோதுமை மற்றும் பல்வேறு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவது நிறுத்தப்பட்டால் படிப்படியாக விவசாயிகளிடமிருந்து அரசு விவசாய உணவுப் பொருட்களை கொள்முதல் செய்வது நிறுத்தப்படும் என்றும், இதனால் விவசாய உற்பத்தி அனைத்தும் தனியாரிடம் விற்கும் சூழ்நிலை விவசாயிகளுக்கு ஏற்படும் எனவும், இதன் மூலம் நாடு முழுவதும் கார்ப்பரேட் கம்பெனிகளின் ஆதிக்கம் தலை தூக்கும், இதேபோல் இலவச துணிகளுக்கு பதிலாக பணம் வழங்கப்படுவதால் அரசு சார்பில் செயல்பட்ட பல பஞ்சாலை நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும், கண்கூடான இதை நாம் காண்பதாகவும், நேரடி பண பரிமாற்றம் என்பது மக்களுக்கு எதிரான திட்டமாகும், எனவே பழைய முறைப்படியே பணம் வழங்குவதற்கு பதிலாக இலவச அரிசி, இலவச உணவுப் பொருட்கள், இலவச துணிமணிகளை எவ்வித முறைகேடும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு அரசு சார்பில் வழங்கிடப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். ஜிப்மர் மருத்துவமனை ரத்த வங்கியில் நோயாளிகளிடம் திமிராக நடந்து கொண்ட வடமாநில ஊழியரை உடனடியாக பணி நீக்கம் செய்திட வேண்டும் என தமிழ் தேசிய பேரியக்கம் ஜிப்மர் நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் தேசிய பேரியக்க செயலாளர் வேல்சாமி, புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனைக்கு ரத்தம் இருக்கும் இடத்தில் கணினியில் அந்த தகவலை சரிபார்த்து நோயாளியின் அடையாள எண்ணை ஒட்டும் பணியில் இருந்த வடமாநில அதிகாரியான மனோஜ்குமார் லால் கொஞ்சம் கூட ஒழுக்கமில்லாமல் அநாகரிகமாக அடாவடித்தனமாக நோயாளிகளின் அட்டையை வாங்கி தூக்கி எறிவதும், ரத்த மாதிரி எடுக்கக்கூடிய குழாய்களில் அந்த மருத்துவ எண்ணை ஒட்டி எறிவதுமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். அரசு ஊழியர் மக்களுக்கும் நோயாளிக்கும் சேவை செய்ய வேண்டியவர் என்றும், எஜமானர் அடிமைகளை நடத்துவது போல் மிகவும் அதிகாரத்தின் நடந்து கொண்டதை தமிழ் தேசிய பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்றும் அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் ஜிப்மர் மருத்துவமனையில் முழக்க முழுக்க வெளிமாநிலத்தவர்கள் பணிபுரிந்து வருவதாகவும், தமிழர்கள் உரிமை பறித்துக் கொண்டு, தமிழர்கள் கிடைக்க வேண்டிய வேலைவாய்ப்பு உரிமையை பறித்துக் கொண்டு, சூழ்ச்சி செய்து தகுதியில்லாதவர்களை எல்லாம் காசு வாங்கிக் கொண்டு தேர்வு மையத்தின் மூலமாக போலிகள் மூலம் தேர்வு எழுத வைத்து தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டிய அவர், தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். ஜிப்மர் நிர்வாக இயக்குநர் நோயாளிகளிடம் திமிராக நடந்து கொண்ட சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை பணி நீக்கம் செய்திட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜிப்மரில் இருந்து அந்த ரத்த பரிசோதனைக்கு ரத்தம் எடுக்கக்கூடிய இடத்திற்கு சென்றிருந்தோம். அங்கே அந்த மருத்துவ அட்டையை வாங்கி கணினியிலே பதிவு செய்து ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டி தருவார் ஒருவர். அதை எடுத்துக்கொண்டு தான் நம்ம ரத்தம் எடுக்கக்கூடிய இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இடத்துல அந்த கணினியிலே பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இந்திக்காரர் அடாவடித்தனமாக கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் அநாகரிகமாக அட்டையை வாங்கி தூக்கி எறிவது, அந்த ரத்தம் எடுக்கக்கூடிய டிவியில் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி தூக்கி எறிவது, இது போன்ற ஒரு அடாவடித்தனத்திலே அநாகரிகத்தனத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட பிராசோ சிற்றுண்டி நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் பிராசோ நிறுவன திறப்பு விழா முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நிறுவனத்தை திறந்து வைத்து குத்துவிலை கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம், வன்னியர் பேரியக்க தலைவர் செந்தில், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் தணிகவேல், தொழிலதிபர் கலியமூர்த்தி உட்பட பலர் பங்கு பெற்றனர். இதயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கான பல்வேறு போட்டிகளை துவக்கி வைத்தார். பாக்கமுடையான்பேட் பகுதியில் இதயா கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியில் மேனேஜ்மெண்ட் துறை சார்பில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கமல அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளை துவக்கி வைத்தார். மேலும் செயலாளர் பாத்திமா முன்னிலை வகிக்க நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துறைத் தலைவர் கலைச்செல்வி செய்திருந்தார். மேலும் இதில் மாணவிகள் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். தொடர்ந்து மாணவிகளுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் தமிழர் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் 200 பேருக்கு சேலை, அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
உழவர்கரை பகுதியில் தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு சேலை அரிசி மற்றும் அன்னதானம் விளங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பாஜக ஐடி செல் மாநில துணை பொறுப்பாளர் சந்தானம் சீனிவாசன் தலைமை தாங்கினார். பாஜக அனைத்து பிரிவு பொறுப்பாளர் சரவணன் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சாமிநாதன், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுமார் 200 மேற்பட்ட ஏழை எளிய பெண்களுக்கு சேலை அரிசி மற்றும் அன்னதானம் வழங்கினார்கள். நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் உழவர்கரை தொகுதி நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயணா பெருமாள் கோவிலில் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் மற்றும் லட்சுமி நாராயண பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விஸ்வாஸ் சகசிரநாம குழுவினரால் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியின் நிறைவில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் மற்றும் லட்சுமி நாராயண பெருமாளுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர் ஏழுமலை, அர்ச்சகர் லட்சுமி நாராயணன், பட்டாச்சியார் மற்றும் பெரம்பை கிராமவாசிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மங்களம் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு பொங்கல் பண்டிகையின் சிறப்பு மற்றும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதின் நோக்கம் குறித்து விளக்கும் வகையில் பாரம்பரிய முறையில் பொங்கல் வைத்து கிராம கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் திருநாளாம் பொங்கல் திருவிழா நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி அருகே மங்களம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கோ பொங்கல் பண்டிகையின் சிறப்பு மற்றும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதற்கு நோக்கத்தை விளக்கும் வகையில் பாரம்பரிய முறையில் பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சீனு மோகன்தாஸ் தலைமையில் நடந்த பொங்கல் விழாவில் ஆசிரியர்கள், பள்ளி மாணவர்கள் இணைந்து பள்ளி வளாகத்தில் வண்ண கோலமிட்டு புதுப்பானையில் சூரியன் இருக்கும் திசை நோக்கி பொங்கலிட்டனர். புதுப்பானையில் பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பள்ளி மாணவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என்று உணர்ச்சி கோஷமிட்டனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் சிலம்பாட்டம், கிராமிய நடனம், கிராமிய பாடல் என பாரம்பரிய கலைகளை பள்ளி வளாகத்தில் நிகழ்த்தி காட்டினர். மங்களம் தேசிய விருதாளர் சேகர் குழுவினரின் பம்பை உடுக்க இசை நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டது. மதர் தெரசா பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடந்த பொங்கல் விழாவில் அரசு குருட ஆறுமுகம் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள மதர் தெரசா பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு குருட ஆறுமுகம் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதல்வர் தலைமை தாங்க ஒருங்கிணைப்பாளர் பிரமிளா தமிழ்வாணன் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலர் பங்கு பெற்றனர். 12 மக்களின் உயிர் பலி வாங்கிய புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டத்தில் மக்களுக்கு இடையூறாக இருந்த உயர்மின் அழுத்த கம்பிகளை 4 அப்புறப்படுத்தி உடனடி தீர்வு காணப்பட்டது திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியின் முயற்சியால். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட உடையார் தோட்டத்தில் உயர்மின் கம்பிகள் பொதுமக்கள் வசிக்கும் வீட்டிற்கு மேலே மிகவும் தாழ்வான நிலையில் தளர்ந்து இருந்ததால் முன்பு 2 படுகாயமும் 1 மரணமும் அடைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து அப்பகுதி பொதுமக்கள் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடியிடம் தெரியப்படுத்தினார். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சட்டமன்ற உறுப்பினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு கழக சகோதரர்களுடன் விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டார். நகர செயற்பொறியாளர் கனியமுதனிடம் இதுகுறித்து தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். 10 முடித்து தருவதாக கூறிய மின்துறை அதிகாரிகள் 4 முடித்து தருமாறு வேண்டுகோள் விடுத்தார். அதன் அடிப்படையில் அப்பணி துவங்கப்பட்டு உயர்மின் அழுத்த கம்பிகளை அப்புறப்படுத்தும் பணியினை மின்துறையை சார்ந்த ஊழியர்கள் மேற்கொண்டனர். பல இன்னல்களுக்கு பிறகு கம்பிகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பணியின் உடனடியாக முடித்துக் கொடுத்த மின்துறை நகர செயற்பொறியாளர் கனியமுதனுக்கும் இளைநிலை உதவி பொறியாளர் முத்தையனுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். 12 இருந்த பிரச்சினைக்கு 4 தீர்வு கண்ட சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடியை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர். தேசிய அளவில் நடந்த கலா உற்சவ போட்டியில் வெற்றி பெற்ற புதுச்சேரி பிரசிடென்சி பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் ரெடியார்பாளையம் பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளியில் மத்திய பள்ளி அமைச்சகம் சார்பில் நடத்தப்பட்ட தேசிய அளவிலான கலா உற்சவ போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. தேசிய அளவில் 6 மாணவர்கள் பங்கு பெற்ற நிலையில் முதல் பரிசை லூயிஸ் என்கிற மாணவன், 2 பரிசை வெண்பா என்கிற மாணவியும் வெற்றி பெற்றனர். இவர்களை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி பரிசு மற்றும் கேடயத்தை வழங்கி பேசினார்.
பள்ளி தாளாளர் டாக்டர் கிறிஸ்டிராஜ் மற்றும் முதல்வர் ஜெயந்தி ராணி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் மத்திய அரசின் சார்பில் நடத்திய கலா உற்சவ் போட்டியில் பங்கு பெற்றதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து 3 ஆண்டுகளாக முதல் பரிசினை பெற்று சாதனை படைத்த பள்ளி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக துணை முதல்வர் ஆலோக்யதாஸ் நன்றி உரையாற்றினார். மீண்டும் முக்கிய செய்திகள். கடலில் இழுத்துச் செல்லப்பட்ட ஐஐடி மாணவர்களை காப்பாற்ற சென்ற 2 லைஃப்கார்ட் கடலில் தத்தளிப்பு. 4 நபர்களையும் துரிதமாக மீட்ட புதுச்சேரி தீயணைப்புத் துறையினர். புதுச்சேரியில் அரசு அனுமதியின்றி பேனர் வைத்ததில் எதிரொலி. அஜித் விஜய் ரசிகர்கள் 10 பேர் மீது போலீசார் வழக்கு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.